ஒவ்வொரு நாளும் சுபா ஹீட்ஸில் சோத்தை பற்றி மட்டும்தான் பேசுவோம். சோரே சொர்க்கம், காமெடி என்டர்டெய்னிங்காக பாருங்கள். அறிவு சார்ந்து சோறுக்குள்ளே ட்விஸ்ட்டு வைக்கிறது சுபாவாக தான் இருப்பேன். ஒரு காலத்தில் மலரும் நினைவுகளா, அது எப்படி சொல்கிறது, சொல்லிதான் ஆகணும். எப்படின்னா, அதாவது நீ சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நான் சாப்பிடுவேன். நான் சொன்னது சோறை நீ உண்ட மிச்ச பொழை நானும் உண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு காலத்தில் இருந்தது. இப்போ எனக்கு பசிச்சிருச்சு, நானே சாப்பிட்டுட்டேன். நான் சொன்னது சோறு, சரி நீ தான் சாப்பிட்டுட்ட, எனக்காவது வந்து அன்போடு பக்கத்தில் உட்காந்து சோத்தை போடுவியா? இப்போ தான் கரெக்டாக சீரியல் போயிட்டுருக்கு, மூவி போயிட்டுருக்கு, ஷோ போயிட்டுருக்கு, இந்த நேரத்தில் தான் உங்களுக்கு வந்து பசிக்கும், நொய் நொயின்ட்டு வந்து டார்ச்சர் பண்ணுறீங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் காலையில் வேலைக்கு சீக்கிரம் போகணும், அன்போடு வந்தனா நல்லா இருக்கும், எதுக்குன்னு புரியுதா? அதுக்கு கூட இருங்க இருங்க, எல்லா சீரியலும் ஒரு 12 மணி முடித்ததுக்கப்புறம் வரேன். இங்கே பாதி பொழுதே விடிஞ்சிரும். அதுக்கப்புறம் இவ வந்தா என்ன, வரலாளா என்ன, புரிஞ்சுதா? கண்டிப்பாக புரியும். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இல்லை, சில பேரோட வாழ்க்கையில் சொல்ல முடியாத சோகங்களின் மறுபக்கங்கள் இது எல்லாமே. புட்டு புட்டு வச்சிட்டேனா பொதுவான கருத்து, சிந்தித்து செயல்படுங்கள்.